மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தா நிவர் புயல் பார்த்தீங்கன்னா நேற்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2.5 மணி அளவில் கரையை கடந்திருக்கு. இதனால் பல்வேறு பகுதிகளில் மிகவும் கனமழை பெஞ்சிருக்குது. மரங்கள்லாம் சாஞ்சு வீடுகள் இடிஞ்சு பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கதாக சொல்லப்பட்டு வருது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடந்துடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கம் என்ன இருந்துகிட்டே வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கனமழைகள் தொடர்ந்து பெஞ்சிட்டே வருது. ஏன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்துகிட்டு வருது. இதோட காற்றழுத்த தாழ்வு வலுவடைஞ்ச நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகிட்டு வருதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு பகுதிகளில் மழைகள் தொடர்ந்து பெஞ்சிட்டு வரனால இதனால் மக்கள்கள் இப்போ பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னெச்சரிக்கை எடுக்கனால மக்கள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த புயலை கம்பேர் பண்ணும்போது இந்த புயல் அவ்வளோவா சேதப்படுத்தி சொல்லப்பட்டாலும் ஓரளவுக்கு மக்கள் இப்போ பாதிக்கப்பட்ட சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் முன்னாடி ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டாங்க. மக்கள் எல்லாருமே கரெக்டான இடத்துல போய் சேஃபாக தங்க வச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த புயல் தாக்கத்தால் காற்று அதிகம் வீசப்பட்டிருக்குது. இதனால் மரங்களை சாஞ்சு கரண்டு கம்பம்லாம் கீழே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகமாக பெஞ்சிருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கடலோர பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்படத்தில் இருக்க தங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் தான் அதிகமான கனமழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் கனமழை தொடர்ந்து பெஞ்சிருக்கிறதாகவும் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. ஸோ செம்பரம் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் திறக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஃபுல்லாகவே நம்பிருச்சு. அதன் காரணமாக தான் செம்பரம் பக்கத்தில் திறக்கப்பட்டிருக்காங்க. இந்த நீர் பார்த்தீங்கன்னா ஏரி வழியாக அந்த கரையை கடந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழைநீர் தேங்கிறதுனால மக்களாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. புயலெல்லாம் அதிகமாக சேதப்படாதாலும் மழை நீரால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா சென்னை போன்ற நகரப்புறங்களில் எங்கேயுமே தண்ணீர் வெளியே போகாத காரணத்தினால அங்கேயும் தேங்கியிருக்கனால மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மழை நீர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக போய் உள்ளே சேதப்படுத்திக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாமல் கரண்டும் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் அருகில் இருக்கிற இவிஆர் ஃபிலிம் சிட்டி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் அங்கேயும் இந்த பாதிப்பு இருக்கதாக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா புயலோட தாக்கம் இல்லாமல் இருந்தாலும் மழையோட தாக்கம் அங்கேயும் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் செட் அமைப்பு பார்த்தீங்கன்னா வீடு அமைப்பு மாதிரி இல்லாமல் ஒரு செட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கேயும் சில சேதங்களும் மழை நீரால் ஏற்பட்டிருக்க சொல்கிறாங்க. ஏன்னா மழை நீர் உள்ளே போய் தேங்கியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனமழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததுனால மழை நீர்கள்லாம் அங்கே போய் தேங்கிட்டதாகவும் ஹவுஸ் மீட்ஸாக ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் சில தகவல் பேசப்பட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல மழை நீர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாததுனால அங்கே மழை நீர் தேங்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் காரணத்தினால கரண்ட் இல்லாமல் ஹவுஸ் மீட்ஸாக ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய டெக்னிக்கலாக ப்ராப்ளம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் கேமரா இது போன்றது இருக்கனால மழை நீர் மின்னல்கள் இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருந்தால் தாக்கப்பட்டிருக்கும். இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சில தகவல்களை வெளியே பேசப்பட்டு வராங்க. புயலோட தாக்கம் இல்லாட்டியும் மழையோட தாக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் ஹவுஸ் மேட்ஸையும் பாதிக்கப்பட்டிருக்கணும் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் பல்வேறு டாஸ்கில் அவுட்டோரில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி இந்த நிலையில் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன டாஸ்க்கெல்லாம் பிக்பாஸ் ஹவுஸ் மேட்ஸுக்கு டாஸ்க்கெல்லாம் வெளியே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மழையின் காரணமாக இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு இதை நிறுத்திக்கப்பட்டிருக்கிறதாகவும் சில தகவல்களை வெளியில் பேசப்பட்டு வருது. ஸோ ஒரு வழியாக புயல் கரையை கடந்தாலும் அதோட தாக்கங்கள் இன்னும் இருந்துட்டு தான் வருது. ஓரளவுக்கு தான் இது கம்மியாகிட்டு வரும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு இடங்களில் கனமழைகள் தொடர்ந்து பெஞ்சிட்டு வருது. மக்களெல்லாம் இப்போ தான் இயல்பு நிலை திரும்புறதாகவும் பல்வேறு தகவல்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நிவர் புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மக்கள்களை பாதிக்கப்பட்ட நிலையில் இதே நிலமாக தான் இப்போ பிக்பாஸ் வீட்டுக்கு ஹவுஸ் மிஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.